ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்னுடைய ஜூஸ் ஷாப்பில் தர்பூசணியை நான் யூஸ் பண்ணி என்னென்ன கொடுமை பண்ணேன் அப்படின்றத பாருங்கள். அப்புறம் தர்பூசணியை வச்சு எப்படி அட்ராக்டிவாக ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பெனிஃபிட்ஸ், தர்பூசணி சாப்பிட்றதால என்ன உடம்புக்கு பயன்கள், எப்படி தர்பூசணி செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற தர்பூசணியை எப்பயும் செலக்ட் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். தர்பூசணி செலக்ட் பண்ணும்போது எப்பயும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தர்பூசணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வீட்டில் பிளெண்டர் இருந்தது அப்படின்னா தர்பூசணியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஜூஸில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, இந்த பழமே நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. சம்மர் டைமில் தர்பூசணியை அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு எப்பயும் கூலிங்காகவே இருக்கும். உளுந்தூர்பேட்டையில் இருக்க என்னுடைய ஃப்ரெஷ் ஜூஸ் ட்ரக் கற்றாழை ஜூஸ் நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸுங்க, கண்டிப்பாக அதை பற்றிய வீடியோ விரைவில் போட்டுடுறேன். சம்மர் டைமில் ரோட் சைடில் தர்பூசணி அதிகம் கிடைக்கிறத பார்த்துருப்பீங்க, நல்ல பொருள் எப்பயும் ரோட் சைடில் தாங்க அதிகம் கிடைக்கும். சரி, பழத்தை எப்படி செலக்ட் பண்ணலாம்? லென்த்தாக இருக்க பழம் செலக்ட் பண்ணாதீங்க, ரவுண்டாக இருக்க பழத்தை செலக்ட் பண்ணுங்கள். வெயிட் அதிகமாக இருக்க பழமும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, வெயிட் கம்மியாக இருக்க பழம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தர்பூசணியில் பச்சை கலரோட அடர் மஞ்சள் டார்க் எல்லோவாக இருக்கிற பழத்தை செலக்ட் பண்ணுங்கள், அந்த பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். தர்பூசணியில் 92% வாட்டர் கண்டென்ட்டும் 6% சுகர் கண்டென்ட்டும் இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களும் இந்த ஜூஸை எடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது தான். உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்க இளநீர் கூட தர்பூசணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப கூலிங். நம்ம ஷாப்பில் கற்றாழையோட தர்பூசணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், ஹீட் உடம்பு இருக்கவங்களுக்கு ஓகே, கூலிங் பாடியாக இருந்தால் கண்டிப்பாக சளி பிடிக்கும். இதாங்க ஃபைனல் அவுட்புட். நம்ம ரெண்டாக கட் பண்ண பழத்தில் ஒரு டேப் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஜூஸை அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளாஸில் பிடிச்சி கொடுக்கலாம். ஐஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஐஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஹீட் ஆகும், ஸோ ஐஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குப்பா இந்த மாதிரி வெட்டியாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஃபைனலாக தர்பூசணி தோலை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணலங்க, இந்த மாதிரி சின்ன ஜட்டி ரெடி பண்ணி வீட்டில் குழந்தைங்களோட ஃபன் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கான்செப்ட் கிடைக்காததால் பழைய வீடியோவை எடிட் பண்ணி போட வேண்டியதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.